ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், ஞானவான் யார்? உங்களில் ஞானியும் விவேகியுமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். யாக்கோபு 3:13. அறிவர் ஜேசன் பெட்ஸ் என்பவர் உலக அளவில் அறிவாளம் மிக்கவர் பட்டியலை தயார் செய்து பராமரித்து வருகிறார். அது ஒரு நிலையாக இருப்பதில்லை, அவ்வப்பொழுது மாறிக்கொண்டே இருக்கும். மனிதர்களின் நுண்ணறிவு திறனை சோதித்து மதிப்பெண் வழங்கப்படுகிறது. அதற்கான பரீட்சைகளை சில ஸ்தாபனங்கள் நடத்துகின்றன. பரீட்சை எழுதியவர்களில் 95% பேர் 70-130 மதிப்பெண் பெற்றிருக்கின்றனர். 100 மதிப்பெண் பெறுகிறவர்கள் ஒரு சராசரி நுண்ணறிவு உள்ளவர்கள். 140 மேல் மதிப்பெண் பெற்றால் உயரிய அறிவுத்திறன் உள்ளவர்கள் என்றும், 160 மேல் மதிப்பெண் பெற்றால் மிகவும் அறிவாளம் மிக்கவர் என்ற பட்டியலிலும் இடம்பெறலாம். இந்த மதிப்பெண் பெறுதல் ஒருவரது வாழ்க்கை தரம், வளரும் சூழ்நிலை, குடும்ப பின்னணியம் ஆகியவற்றை சார்ந்து குறைவதற்கும் கூடுவதற்கும் வாய்ப்புகள் இருப்பதால் அநேக நாடுகள் இந்த பரீட்சையின் மதிப்பெண் அடிப்படையில் வேலைக்கு ஆட்கள் தெரிந்தெடுப்பதை தடை செய்துள்ளது. இங்கிலாந்து தேசத்தில் மென்சா இன்டர்நேஷனல் என்ற ஒரு அமைப்பு உள்ளது. உயரிய நுண்ணறிவு திறன் உள்ளவர்கள் இதில் அங்கத்தினர் ஆகலாம். அங்கீகரிக்கப்பட்ட ஸ்தாபனத்தில் நுண்ணறிவு திறனாய்வு பரீட்சை எழுதி அதில் குறைந்தபட்சம் 148 அதற்கும் அதிகமான மதிப்பெண் பெறுகிறவர்கள் மட்டும் அங்கத்தினராக சேர்த்து கொள்ளப்படுவார்கள். இந்த அமைப்பில் இப்பொழுது 110,000 பேருக்கும் மேலாக உறுப்பினராக உள்ளனர். அறிவுத்திறனுள்ளவர்களை கண்டறிந்து அவர்களது அறிவுத்திறன் மூலம் மனித வர்க்கத்திற்கு உபயோகமாக ஏதையாவது செய்ய வைப்பதுதான் இந்த அமைப்பின் முதல் நோக்கம். இயற்கையை ஆராய்ச்சி செய்வதும் இந்த அமைப்பின் நோக்கமாகும். உங்களுடைய அறிவுத்திறன் மதிப்பெண் என்னவாக இருக்கும் என்று சிந்திக்கின்றீர்கள்? இந்த அறிவுத்திறனை வேதாகமம் ஞானம் என்று அழைக்கின்றது. நான் எவ்வளவு ஞானம் உள்ளவன் என்பதே நாம் கேட்க வேண்டிய கேள்வி. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். 1:7. ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தி கொள்பவன் ஞானவான். 11:30. ஞானமுள்ளவன் கவனமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுகிறான். 15:16. ஞானமுள்ளவன் தீமைக்கு விலகுகிறான். 14:16. இதன் அடிப்படையில் நாம் ஞானவான்களாக இருக்கின்றோமா? இதன் அடிப்படையில் மதிப்பெண் கொடுத்தால் நாம் எத்தனை மதிப்பெண் கிடைக்கும் என்று யோசிக்கலாமா? ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக. ஆமேன்.